நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சித்தாந்தம், ஒரு இயக்கம். உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர். சுதந்திர வேள்வி தீயில் கலந்து போராடியதில் நம் தமிழகத்தை சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும், சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம். அம்புஜம்மாள், இவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்று வெளிநாட்டு பொருள்களையும் ஆடைகளையும் புறக்கணித்தார். இவரும் ஞானம்மாள் மற்றும் இதர பெண்களும் சென்னையில் ரத்தன் பஜாரில் உள்ள அந்நிய துணிக்கடைகளின் முன்னால் மறியல் செய்தனர். 1932 இரண்டு முறை 6 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். தனது முழு வாழ்க்கையையும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தார். தன்னுடன் பல பெண்களையும் சுதந்திர போரில் இணைத்து பெண்களுக்கான ஒரு தூண்டுகோலாக இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணை தலைவராக பணியாற்றிய அம்புஜம்மாள் 1964 பத்மஸ்ரீ விருது பெற்றார்.